குட் மார்னிங் பிளட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு லென்த்தியான வீடியோ. அந்த வீடியோவில் வந்துட்டு நான் முக்கியமான ரெண்டு சப்ஸ்கிரைபர் பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வேவ்லென்த் சிங்க் ஆகாது, இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளுக்கும் வேவ்லென்த் ரொம்ப அதிகமாக சிங்க் ஆகும். ஸோ ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ உங்கள் டாகை வச்சு நீங்கள் எல்லா டாகையும் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, நானும் ஒரு டாக் வளர்த்தேன், அது நான் சொல்கிற பேச்சே கேட்கல, அதனால் வந்துட்டு உங்கள் டாக் சாஃப்டாக இருக்க மாதிரி எல்லா டாகும் சாஃப்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்லி இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க, அதனால் வந்துட்டு என் டாகை நான் வந்து கொடுத்துட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் டாக் வளர்க்குறதுக்கு ஃபிட்டே கிடையாது. ஓகேங்களா, நாய் மேலே தப்பு சொல்கிற நீங்கள், ஓகேங்களா, முதல்ல நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியுமா? அவனுக்கு என்னங்க தெரியும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவன் ஒரு குழந்தை மாதிரிங்க. அவன் வந்துட்டு இதை பண்ணணும், இந்த ஒபீடியண்ட்டாக இருக்கணும், இங்கே ஒன்று கடிக்கணும், அங்கே ஒன்று கடிக்கணும்னு நீங்கள் பழக்கினீங்களா? நீங்கள் பழக்காமல் அவன் இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், அவன் கடிக்க வரான், கொல்ல வரான்னு சொன்னீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் அன்ஃபிட்டு, ஓகேங்களா, டாக் வளர்க்குறதுக்கு அன்ஃபிட். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என் சப்ஸ்கிரைபராக இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. ப்ளஸ் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு என் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ரொம்ப வந்து உங்கள் மைண்ட் செட்டே தப்பான மைண்ட் செட்டுங்க. அவனை போய் வந்துட்டு அவன் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவன் வந்துட்டு ஒபீடியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் ஒபீடியண்ட்டாக வளர்த்திங்களா? ஸோ இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து ஒபீடியண்ட்டாக இல்லை, நீங்களே ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டீங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து விட்டு ஒதுக்கி விட்டாங்களா? ஸோ ரொம்ப தப்பான மைண்ட் செட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே இந்த மைண்ட் செட் வர வேண்டாம். அப்படி உங்களால் வாங்க முடிஞ்ச பப்பி, நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, காசு கையில் காசு இருக்கலாம், காசு இருக்கிறவங்கனால நாய் வளர்க்க முடியும்னு சொல்லவே முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பெட்டை வாங்கிக்கோங்க. நம்பர் டூ, இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார்னா, ப்ரோ நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் ப்ரோ, ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒத்துக்கல ப்ரோ, லைட்டாக அவன் கடிச்சான் ப்ரோ, அதனால் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் ப்ரோ, எனக்கு சாப்பிடவே என்னால் முடியல, நான் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு. ப்ரோ உங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சென்னையிலேருந்து ஒரு அபவ் 50 அந்த மேடமுக்கு, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோவிட்ல இறந்துட்டாங்க, அவங்க அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபலியம் பப்பி வாங்கியிருக்காங்க, அது இப்போ அக்ரெசிவாக கொஞ்சம் இருக்குது, ஆனால் அதை வந்து இப்போ அவங்க பசங்க வாங்கி கொடுத்த பசங்க இப்போ கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு அழுகிறாங்க ஃபோன் பண்ணி, நான் இவன் இல்லைன்னா நான் இறந்துடுவேன், எப்படியாச்சும் எனக்காக வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ட்ரெயினர் செட் பண்ணி தாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு என்கிட்ட கெஞ்சுறாங்க. ஏன் ஒரு 60 வயசு ஒரு ஃபீமேலு ஒரு அவங்களுக்கு இருக்க ஒரு ஸ்டஃப்பு கூட உனக்கு இல்லை இல்லை? அவங்க எத்தனை பேர்த்த டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, உனக்கு அந்த டிபெண்டன்ஸ் இருந்துச்சா? உங்கள் அப்பாட்ட நீ பேசி ஒன்றால் பண்ண முடியாதா? அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பா, அவங்க என்ன சொன்னாங்க, வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, அவன் இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னாங்க. அவ்வளோ பெரிய இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கையில் காசு இருக்குங்காக நம்ம வாங்கிடுறோங்க, வாங்கிட்டு அதனால பாசு கொட்டுறோம் தான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொடுத்துட்றோம் தான் நினைக்கிறோம். அவனை எப்படி ட்ரெயின் பண்ணலாம், அவனை எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் அவன் கடைசி வரைக்கும் வருவான். அதுதாங்க உண்மையான பெட்டில் ஒரு நானும் யோசிச்சிருக்கேங்க, தீர் வந்துட்டு இந்த செட்டப் பண்ணுறான் அந்த செட்டப் பண்ணுறான் அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கோம். ஆனால் வந்துட்டு அவனை ட்ரெயின் பண்ணிட்டோமே, அவனை எங்கள் வழியில் கொண்டு வந்துட்டோமே. இன்னொன்று சொல்கிறேன், எங்களோட வாழ்க்கையில் நிறையா சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும், அதில் முக்கியமான ஆங்கர் பாயிண்ட்டாக இருந்தது எங்கள் பசங்க தான். அவங்களா அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நாங்கள் சண்டை போடும்போதே எங்களுக்காக வந்து நிற்கிறதும் அந்த வந்து எங்கள் பசங்க மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்தவளோட புரிதல் கூட இல்லாமல் இருக்கீங்களே, தயவு செய்து ஒரு பெட்டு வாங்கினீங்கன்னா தயவுசெய்து உங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்கள் வீட்டில் வச்சு அவன் வளர்க்க பாருங்கள், அவன் வெளியில் போனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. தேங்க்யூ.